மனிதனோட உடம்புல எல்லா உறுப்புகளை காட்டிலும் முக்கியமான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மூளைதாங்க. அப்படிப்பட்ட விசேஷ ஆற்றலை பெற்ற மூளையை பாதிக்கும் சில பழக்கங்கள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்காமல் இருக்கிறது. ஒரு உதாரணமாக ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையை ஒரு வழியில் மட்டும் யோசித்து செய்யாமல் பல வழிகளை யோசித்து செய்யணும். அப்படி செய்யாத பட்சத்தில் மூளையோட செயல்பாடு குறையுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை. தூக்கம் ரொம்பவும் அவசியங்க. ஏன்னா தூக்கம் மட்டும்தான் மூளையோட செயல்பாடை அதிகரிக்க முடியும். அதுக்குன்னு ரொம்பவும் அதிகமாகவும் தூங்கக்கூடாது. குறைஞ்சபட்சமாக 8-9 மணி நேரமாவது தூங்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலை உணவு சாப்பிடாமல் இருக்கிறது. காலையில் உணவு சாப்பிடாமல் இருக்கவங்களுக்கு ரத்தத்தில் குறைவான அளவிலேயே சர்க்கரை இருக்குங்க. இது மூளைக்கு தேவையான சக்தியையும் ஊட்டச்சத்தையும் கொடுக்காமல் மூளையோட அழிவுக்கு காரணமாக விளங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா இது மூளையில் இருக்க இரத்த நாளங்களை இருக்கிறத மட்டும் இல்லாமல் மூளையோட சக்தியையும் குறைக்க செய்யுதுங்க. மது மற்றும் புகைப்பிடித்தல். இந்த பழக்கங்களால் மூளையில் சுருக்கம் ஏற்பட்டு மூளையோட திறன் குறையிறது மட்டும் இல்லாமல் பல வியாதிகள் வரக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனிமை. நீங்கள் எப்பயுமே தனியாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி உங்கள் மூளையை பாதிக்கிற ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால எப்பயுமே தனியாக இருக்கிறத தவிர்த்து எல்லாருக்கிட்டேயும் பேசுறது ரொம்பவும் நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய சர்க்கரையை சாப்பிட்றது. இந்த மாதிரி நிறைய சர்க்கரையை சாப்பிட்றதுனால புரோட்டீன் நம்மளோட உடம்புல சேர்றத தடுக்குது. இதுவும் மூளையோட வளர்ச்சியை பாதிக்கும் காரணியாக விளங்குது. மாசு நிறைஞ்ச காற்று. மாசு நிறைஞ்ச காற்றை சுவாசிக்கிறதன் மூலம் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லைங்க. இதனால நம்ம மூளையோட திறன்பாடு குறையுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலையை மூடிக்கொண்டு தூங்குவது. நம்மள பல பேர் தலையை மூடிட்டு தூங்குற பழக்கத்தை வச்சிருக்கோம். அப்படி தூங்குறதுனால போர்வைக்குள்ளேயே கரிம வாயு அதிகரிக்குது. இது நீங்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜனை குறைக்கிறதுனால உங்கள் மூளை பாதிக்கப்படுது. உங்களை யாராவது இந்த மாதிரி பழக்கங்களை வச்சிருந்தீங்கன்னா அதை தவிர்த்து உங்கள் மூளையோட திறனை பாதுகாத்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.